வணக்கம் கார்த்திக் சதீஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக வேர்ல்டு பாக்ஸிங் கவுன்சிலோட ஏஷியாவிலே சில்வர் மெடல் வாங்கியிருக்கீங்க, இந்தியாவிலே இதான் முதல் முறை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. அண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு ஃபைட்டு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இது அச்சீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இதுக்கு கரெக்டான தேவையான ப்ராக்டிஸ்க்கு தேவையான கரெக்டான டைமிங் தான் முக்கியம்ன்ட்டு. ஸோ வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை நான் இன்னும் அதிகமாக்கணுன்ட்டு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த சில்வர் டைட் இல்லாமல் இந்த கோல்டாக கன்வே பண்ணுன்ற ஹோப்போட என்னை ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாகவே நம்மளோட ஆடியன்ஸ்க்குலாம் வந்து கிரிக்கெட்னா தெரியும், அதோட ஹையரார்க்கி தெரியும், எது ஜெயிச்சா அடுத்து எது போவாங்க அப்படின்ட்டு. பாக்ஸிங்கில் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி WBCனா என்ன, அதில் எப்படி ஜெயிச்சு இப்போ ஏஷியா எப்படி போனீங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸிங். ஸோ WBCயோட ஃபுல் ஃபார்ம் வந்து வேர்ல்டு பாக்ஸிங் கவுன்சில், ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட் ஆஃப் பாக்ஸிங், ஓகேங்களா? இப்போ நீங்கள் முகமது அலி, மைக் டெசன் யாரை பார்த்தாலும் இந்த பெல்ட்டு தான் வின் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் உங்களுக்கு பெரிய நேம் வந்தது, எல்லாமே வந்தது. ஸோ இப்போ நீங்கள் WBC ஏஷியன் வள வின் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம இந்தியாவில் ரேங்கிங் வரணும், ஓகேங்களா? ஸோ என்னோடய ரேங்கிங் வந்து 8-0. இப்போது நான் 8 ஃபைட் வின் பண்ணியிருக்கேன், 0 லாஸஸ். 7 ஃபைட் வின் பண்ணதுக்கப்புறம் தான் வித்தவுட் லாஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. என்னோட இந்தியாவில் 7 ஜெயிச்சிருக்கணும், 7 இல்லை, இந்தியாவில் ஆல் ஓவர் பிளேஸில் 7 ஃபைட் நான் தூக்காமல் ஜெயிச்சிருந்தேன், ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் நீங்கள் டாப் ரேங்கிங்கில் இருக்கணும். இப்போ வந்து இந்தியாவில் நான் ரேங்கிங் நம்பர் 1 இருக்கேன் இது வின் பண்ணதுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி நம்பர் 3 இருந்தேன், ஓகேங்களா? ஸோ டாப் ரேங்கிங்கில் இருந்தனால தான் நான் சேலஞ்ச் பண்ண முடிஞ்சது அவங்கள, என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபைட்டு கிடச்சி வின் பண்ணி இப்போது ஏற்கனவே இந்த சில்வர் வச்சுருக்கவங்கள்ட்ட நம்ம சேலஞ்ச். எஸ், ஆமாம், ஓகே. ஸோ அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் எப்படி? நம்மளோட ரேங்கிங் பொறுத்து தான். ஸோ நல்ல பாக்ஸஸ் யாருமே நம்ம நார்மலான பாக்ஸஸ்க்குள்ளே விளையாட மாட்டாங்க, அகைன் அவங்களோட ரேங்கிங் டேமேஜ் ஆகுன்றதுனால. என்னோட ரேங்கிங் நான் பில்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு, 7 ஃபைட் வின் பண்ணேன், 7-0 லாஸஸ் அண்ட் 3 நாக் அவுட் மூலியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சேலஞ்ச் பண்ணணும், அவங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ நான் இந்த ஃபைட்டை ஆடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அந்த உங்கள் கூட விளையாண்ட ஆப்போனட் எந்த நாட்டு? ஸோ அவர் வந்து இந்தோனேஷியா. அவர் வந்து 35 வயசு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த ஹீட்டு, நான் யங்கு, அந்த ஸ்பீடு, பவர், டெக்னிக் வைஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, பட் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம் ஃபைட்டில், ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு வின் த ஃபைட். இதில் அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாதா? இல்லை இல்லை, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 19 கிராஸ் பண்ணிட்டாலே, ஸோ யூ கேன் பிளே வித் எனி அதர் ஏஜஸ், புரியுதுங்களா? யார் கூட வேணால் ஆடலாம், பட் வெயிட் அந்த பர்டிகுலர் வெயிட் கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கணும். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எப்படி, எந்த மாதிரியான ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வந்தீங்க? ஸோ நான் பிறந்ததெல்லாம் சென்னை தான், வளர்ந்ததெல்லாம் வெளிவாக்கம் தான். நீங்கள் சொன்னப்பலே நானும் கிரிக்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கிரிக்கெட்டுக்கு இந்த ஐசிஎஃப் ஸ்டேடியமில் கிரிக்கெட் விளையாட போவேன். அங்கே போகும்போது தான் ஒரு தாத்தா ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அங்கே. ஆமாம், பாக்ஸிங். ஸோ எப்படி போனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போனேன், ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிச்சிது. ஸோ அதுவே என்னோடய ப்ரொஃபஷனலாக ஆயிடுச்சு. ஸோ இட் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஃபேமிலி அம்மா இங்கே தான் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அக்கா வந்து டீச்சராக இருக்காங்க. எல்லாமே பேசிக்லி எல்லாமே ப்ராப்பர் சென்னையன் தான். ஸோ ஒரு ப்ராப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்லணும்னா நார்த் மெட்ராஸ் தான். ஓகே. ஸோ வில்லியோகத்தில் தான் இருக்கோம். அம்மா வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, அக்காவும் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ உடம்பு சரியில்லாத. எத்தனை வயசுலேருந்து நீங்கள் இந்த பாக்ஸிங் கற்றுட்ருக்கீங்க? நான் 12 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. 2008 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 12 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணேன், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அங்கேருந்து நான் 1 இயர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் செலெக்ஷன் கொடுத்தேன். அங்கே போயிட்டு ஆர்மியில் ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே இந்தியன் டாப் கோச்சஸ் இருந்தாங்க, அங்கேயே என்னோடய பாக்ஸிங் ஜெர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்தா லைக் ரியல் ஜெர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னா வீட்டிலலாம் ஏண்டா அதெல்லாம் விளையாட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், படிக்கிற வேலையை பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்க வீட்டில் அப்படி சொன்னாங்களா இல்லை சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வீக் நான் சொல்லவே இல்லை வீட்டில் பாக்ஸிங் போகிறேன்ட்டு. ஸோ எனக்கு பயம் வீட்டில் எதனா சொல்லுவாங்களே அப்படின்ட்டு. பட் ஒன் வீக் அவுட் போயிட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ சொல்லி தான் ஆகணும், நான் இதை கண்டினியூ பண்ணுற ஒரு முடிவு பண்ணேன். சொல்லும்போது அவங்க ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி காட்டினாங்க, பாசிட்டிவான வைப், லைக் நீ இப்போ பரவாயில்ல நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. அந்த இனிஷியல் டேஸில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாங்க, ரேப்பு, கம்சிலு, க்ளோஸ்லாம். ஸோ அந்த ஒரு புஷ் எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய வாங்கி தருவாங்க, நல்லா பண்ணான்ற ஒரு மோட்டிவேட் கிடச்சிது. ஸோ வீட்டில் எல்லாமே என்னோடய டிசிஷனுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற டிசிஷன் எல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கு, எல்லாமே கரெக்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. வீட்டில் கம்ப்ளீட்லி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அட் த சேம் டைம்ஸ் நான் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நோ சொன்னதில்லை, என்னை நம்பி ஓகே நல்லா நடக்கும்ன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாங்க. நீங்கள் விளையாடின முதல் ஒரு ப்ரொஃபஷனல் மேட்ச் அப்படின்னா எது? ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரொஃபஷனல் மேட்ச் விளையாடினா 2019 பேங்காக்ல நடந்தது. ஸோ ஏன்னா அமெச்சூருக்கும் நம்ம ப்ரொஃபஷனலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அமெச்சூரில் 3 ரவுண்டு தான், ப்ரொஃபஷனல் அதை விட அதிகமாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ரொஃபஷனல் விளாண்டது 4 ரவுண்டு வித் பேங்காக் லோக்கல் ஒலிம்பிக்ஸில் ஆடுறதெல்லாம் அமெச்சூர். ஆமாம் ஓகேங்களா. ஸோ ப்ரொஃபஷனல் இப்போது ரெண்டுமே ஆடலாம், இப்போ நீங்கள் அமைச்சர் ஆனாலும் ப்ரொஃபஷனல் ஆனால் ப்ரொஃபஷனலாம் அமைச்சர் ஆகலாம். ஃபஸ்ட்டு அந்தமாரி இல்லை, இப்போ வந்து ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அல்டிமேட் கோல் வந்து 2020 ஒலிம்பிக்ஸ் தான் இருந்தது. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ, எனக்கு ஜாப் பண்ணுன்றதுனால ஒரு JSW ஸ்பான்சர்லேருந்து கீழே வந்து ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டே இப்போது பாக்ஸிங் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஃபிட்னஸ் ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பெங்களூரில். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அல்டிமேட் கோல்னா 24 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரிங்குக்குள்ளே போய் நிற்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் மேட்ச், அந்த பேங்காக் மேட்ச் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு நியூ அட்மையர் ஓகேங்களா, புது எக்ஸ்பீரியன்ஸு. எப்பயுமே நாங்கள் கட் பண்ணின்னு போட்டுட்டு தான் விளையாடுவோம் ஃபைட்டு, பட் ப்ரொஃபஷனல் வித்தவுட் டாப் தான் நீங்கள் ஒன்லி ஷார்ட்ஸ் போட்டுருக்கணும் மேல் பாக்ஸஸ்க்கு. ஸோ அது ஒரு மாதிரி புதுசாக இருந்தது ஓகே. பட் என்னோட மைண்ட் செட் என்னென்னா வின் பண்ணுறோம் தோக்குறோன்ற எதுவுமே இல்லை, என்னால் என்ன பெஸ்ட் பண்ண முடியும், நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணோம், எனக்கு தெரியும் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணலை வின் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து மைண்டு கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாங்க, மிஸ் நான் பயப்படுறேன்னா இல்லையா அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் என்னோடய பிளான்ஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்ற ஒரு நம் இதில் இருந்த ஃபோக்கஸில் இருந்தேன். ஸோ சேம் எக்ஸிக்யூட் பண்ணேன், ஃபைட் வின் பண்ணேன். கூட கண்டது யார்? ஸோ பேங்காக் ஹால் தான், தாய்லாண்ட் பார்க்கேன். எஸ், நாக் அவுட்ஸ் எத்தனை பண்ணியிருக்கீங்க? 3 அமைச்சு ப்ரொஃபஷனல் பார்த்தா 3 நாக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 ரொம்ப ஸ்பெஷல் எனக்குன்னு சொல்லலாம், ஏன்னா நான் வந்து நாக் அவுட் பண்ணுற பாக்ஸர் கிடையாது. ஸோ என்னோட கேம் வந்து நேச்சர் கேம் வந்து டெக்னிக்கலி, லைக் நான் பாக்ஸிங்கை ரிலேட் பண்ணுறதுனா செஸ் கூட தான். ஸோ பாக்ஸிங்னா இப்போ செஸ்னா நம்ம ஒரு காயினை மூவ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் மூவ் பண்ணார், அதுக்கப்புறம் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நான் பாக்ஸிங்கை பார்க்குறேன். நான் ஒரு மூவ் பண்ணுவேன், நான் மூவ் பண்ணுறதை அவர் நினச்சி அவர் மூவ் பண்ணார், ஆல்ரெடி என்கிட்ட அது பிளான் இருக்கும், அவரோட மூவை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி நான் கவுண்டர் அட்டாக் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட கேம். ஸோ அந்த 3 நாக் அவுட் வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் நம்ம வேற ஒரு விஷயத்தை. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ நான் எப்பயுமே ரிலேட்டட் செஸ் கூட பாக்ஸிங் பண்ணுவேன். ஸோ அந்த 3 நாக் அவுட்மே நான் சொன்ன போல நான் நாக் அவுட் பாக்ஸரில் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. நான் அவுட் ஆஃப் மை நேச்சுரல் கேமை போயிட்டு ரொம்ப அக்ரெசிவாக விளையாடி ஸோ அந்த நாக் அவுட் எடுத்தேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அக்ரெசிவ் விளையாடிங்களா? எஸ். ஏன், என்ன காரணம் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. கரெக்ட். அக்ரெசிவாக. ஸோ எனக்கு புரிஞ்சிடுச்சு என்னோட பார்ட்னர் நான் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது ஓகேங்களா. ஸோ நான் இப்படியே விளையாடனா நான் வின் பண்ணுவேன், நான் ஒரு சான்ஸ் எடுத்தேன் ஓகே எஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. சேம் டைம் நான் என்னோட கேம்ல தான் இருந்தேன், அக்ரெசிவாக விளையாடுறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட், இன்னும் கொஞ்சம் பவராக யூஸ் பண்ணேன். ஸோ இட் ஒர்க் ஆச்சு, சீக்கிரம் கேம் முடிச்சிடலாம். யா, ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லயே எனக்கு தெரிஞ்சிச்சு என் ஃபுல் ஃபைட்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் ஐ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் அப்புறம் ஐ டுக் அ சான்ஸ். ஸோ இட் ஒர்க்ட் அண்ட் நாக் அவுட்டாக கன்வே ஆயிடுச்சு. உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் யார்? ஸோ ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து சென்னையில் இருந்தேன், அப்புறம் ஆர்மி ஸ்கூலில் இருந்தேன், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து கமால் முஸ்தஃபான்ட்டு பெங்களூரில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் சென்னையில் எங்கே பண்ணுறது எல்லாமே நம்ம நஜீப் அண்ட் லோகச்சந்திரனாங்க இருக்கேன், இங்கே இந்த சர்மா நகர் பாக்ஸிங் க்ளப்பில் தான் பண்ணுறது. ஸோ நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே என்னோடய மேனேஜர், என்னோடய கோச் எல்லாமே கமால் முஸ்தஃபான்றவங்க தான். உங்களுடைய இந்த பகுதியில் சர்மா நகர், சென்னை வட சென்னையில் இருக்க சர்மா நகரில் ரொம்ப ஒரு 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 கவர்மெண்ட் கிரவுண்டு, அதில் கிரவுண்டில் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இடம். கரெக்ட். உங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட்டுக்கு, என்னென்னலாம் செஞ்சு தரணும் அப்படின்ட்டு? ஸோ டிமாண்டுன்ற பதிலாக என்கரேஜ் பண்ணாலே போதும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா. நாங்கள் காசு கேட்கல, நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இது சப்போர்ட் பண்ணுங்கலாம் தேவையில்ல, அச்சீவ் பண்ணிட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் நல்ல பாக்ஸஸ்லாம் இருக்காங்க ஓகேங்களா, நல்ல பாக்ஸஸ்லாம். இப்போ நான் ஒரு ஜூனியராக இருக்கும்போது எங்கள் சீனியரை பார்த்தேன், அவங்க நல்ல பாக்ஸஸ் பட் அவங்களுக்கு எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. ஸோ அந்த மைண்ட் செட் என்ன பண்ணுறோம், நம்மளும் நாளைக்கு பெரியால் ஆகிட்டோன்னா நல்ல பாக்ஸர் ஆகிடுவோம், பட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஜாப் இருக்குது, அந்தமாரி மைண்ட் செட் வந்தது. ஸோ அது போல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் திங்க் பண்ணிடக்கூடாது,
நம்மளுக்கு லைஃபே இல்லை பாக்ஸிங்கில் ஸ்போர்ட்ஸ்லன்ட்டு. ஸோ அந்த மாதிரி திங்கிங்கில் என்ன பண்ணோன்னா எல்லாரையும் பாக்ஸிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வெளியே கூட்டு போகுது. அந்த மாதிரி வெளியே கூட்டு போகிறதுனால நியூ பாக்ஸஸ் அப்கமிங் பாக்ஸஸ் வர மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வராதனால தான் ஒலிம்பிக்கில் நம்மளுக்கு மெடல் வர மாட்டேங்குது. இப்போ நீங்க அந்த இந்தோனேஷியன் பிளேயர் வந்து 35 வயசுல வந்து உங்களோட விளையாண்டாரு. இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது, கிடைச்சிட்டா அது வந்து ஒரு என்னோட ப்ரொஃபஷனில் இருந்து கொஞ்சம் அப்படியே பாஸ் வச்ச மாதிரி இல்லை ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆகிடாதா? இல்லை கண்டிப்பாக ஆகாது. நான் சொன்ன போல என்னோட இந்தோனேஷியன் பாக்ஸிங் மேலே தோத்தவருக்கு அவங்க கவர்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு. இல்லை அதான் இப்போ உங்களோட தோத்தவருக்கு அவங்க அவ்வளோ வார்ம் வெல்கம்லாம். கரெக்ட் ரன்னர் அப் ஆனவர். எஸ் உங்களுக்கு இங்கே அப்படி நடந்த மாதிரியே தெரியலையே. ஸோ அதுதான் நான் சொன்னேன், நாங்கள் எதுவுமே சப்போர்ட்லாம் கேட்கல ஓகேங்களா. நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டு வரும்போது கரெக்டான என்கரேஜ்மெண்ட், கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைச்சாலே போதும், ஒரு ரெகக்னைசேஷனு, அட் த சேம் டைம்ஸ் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் கிடைச்சுன்னா யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹோப்பாக இருக்கும். நம்ம பாக்ஸிங் இத்தனை வருஷமாக பண்ணுறோம், சாக்ரிஃபை பண்ணிட்டு ஃபேமிலி எல்லாருமே ஒரு ஹோப்பு நாளைக்கு நம்ம ஜாபு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் கூட இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ன்ற நான் முயற்சி எடுத்தீங்களா? அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் பார்க்கறது முயற்சி எடுத்து நாங்கள் அமைச்சரை பார்த்தோம், ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்தோம். பார்த்து அந்த சம்பவம் ரொம்ப எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. நாங்கள் பார்த்தது என்னன்னா நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போயிருக்காரு, இந்தியாவில் ஃபஸ்ட்டு வின் பண்ணோம் அவருக்கு. ஆமாம் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல். கரெக்ட், நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே வரும். வேறு வெளியூர்லேருந்து எனக்கு மெசேஜ் வருது, பட் நம்ம ஊரில் நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ட்டு தான் நான் வந்து மீட் பண்ணேன். பட்டு எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிள் கிடைக்கல. அவங்க எதுவுமே கண்டுக்காத போல விட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒன்று தோணுது. ஸோ அதான் இப்போதைக்கு எய்ம் என்னன்னா ஒலிம்பிக் மெடல் அடிக்கலாம். ஸோ ஒலிம்பிக் மெடல் அடிச்சா எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கலாம். அப்போ பேச நம்ம பேசுறது கேட்பாங்கன்ற ஒரு எய்ம்ல இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய இந்த பாக்ஸிங் கத்துக்கிற பசங்க, நான் வட சென்னை குறிப்பாக அந்த சர்மா நகர் இருக்கிற பசங்கள்லாம் எப்படி இதுக்குள்ள வர்றாங்க? இல்லை வந்து பொதுவாக ஒரு ஜென்ரலான ஒரு பொது புத்தி இருக்குல்ல, நார்த் மெட்ராஸ் பசங்களாம் வந்து எப்படியோ போயிடுவானுங்க, தவறான வழியில் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பொது புத்தி இருக்கு. ஆனால் உண்மையாக பார்த்தோம்னா பாக்ஸர்ஸ் அதிகமாக இருக்கிறது வட சென்னை பகுதியில் தான். இங்கே ஸ்போர்ட்ஸ் கேரம் போர்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுட்பாலாக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதிகமாக இங்கே இருக்காங்க. எப்படி இதுக்குள்ளே வர்றாங்க? நீங்கள் உங்களை மாதிரி சின்ன பசங்களா சின்ன வயசில் எப்படி இதுக்குள்ளே வர்றீங்க? ஸோ இது எனக்கு ஸ்டார்ட் ஆனது ஆக்சிடென்டலாக தான். சில பேர் அவங்க பேரண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அவங்க பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ சேம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளும் நல்லா இருப்போம்னு சொல்லலாம். சேம் திங் தான், நம்ம ஃப்ரெண்டு யாருனா பார்ப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஒரு கியூரியாசிட்டி வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு பண்ணுறாரு டெய்லி 2:00 நம்ம கூட விளையாட வரமாட்டுறாரு, ஏன் அவன் பையன் பாக்ஸிங் போகிறான் ஃபுட்பால் வரான். ஸோ அந்த கியூரியாசிட்டி தான் மற்றவங்களையும் கிரவுண்டுக்கு வர வைக்கும், போக வைக்கும், ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும். ஸோ இது போல் தான் சின்ன சின்னதாக பில்ட் ஆகணும். இந்த கியூரியாசிட்டி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இல்லாமல் பேரண்ட்ஸ் மூலியமாக வரணும்னு ஆசைப்பட்றேன். பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும், நீ ப்ராக்டிஸ் போ, ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இரு. இந்த கொரோனானால எல்லாருக்கும் தெரிய வந்தது எவ்வளோ முக்கியம் நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக லைக் ஃபிட்டாக இருக்குது. ஏன்னா யார் யாரெல்லாம் ஃபிட்டாக இருந்தவங்களோ கொரோனா அஃபெக்ட் ஆகிட்டு ரெக்கவர் ஆகிட்டாங்க, யார் யாரெல்லாம் ஃபிட்டாக இல்லையோ ப்ராப்ளம் இருக்கோ எல்லாருக்கும் ரொம்ப டீப்பாக எஃபெக்ட் ஆச்சு. ஸோ இது சின்ன வயசுலேருந்தா நம்ம எப்படி ஃபிட்டாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தா ப்ராக்டிஸ் நாட் ஓன்லி ஃபிசிக்கலி மென்டலி உங்களுக்கு எப்படி ஸ்டெபிளாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கும், டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும். இந்த நீங்கள் சொன்ன போல் நார்த் மெட்ராஸ் டிஸ்ட்ராக்டன் லைக் இந்த ட்ரக்கு இந்த ட்ரிங்க்கு இதுலேருந்து அவாய்ட் பண்ண கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டோம்னா உங்கள் பாடி ஒரு ஷேப்பில் வந்துடும், அதை மெயின்டைன் பண்ணணும், உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடும், நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மேட்சஸ் இருக்குது. ஸோ இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வேறு எதுலையுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. இந்த இங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து இப்போது என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும், நான் அதில் வந்து என்னால் செலவு பண்ணி நான் அதில் ட்ரெயின் எடுத்து ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து ட்ரைனிங் எடுக்கிறது வந்து சமாளிக்கக்கூடிய பசங்களும் ஓகே. ரொம்ப ஒரு நல்ல வறுமையில் இருக்க ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் வர்றான் அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் தானே கண்டிப்பாக தேவை. இங்கே வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ரூம் தான், இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிங்கு கூட கிடையாது. கரெக்ட், எப்படி நீங்கள் இங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ணது இப்போனா பேக் இருக்குது, லைக் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணி கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல பேக்கில் இருந்து. நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் கிரவுண்டு தான், செவத்தில் தான் ப்ராக்டிஸ் பஞ்ச் அடித்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சேம் திங் தான், எங்கள் வீட்லேயும் டயட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோலாம் இல்லை. ஓகே, லைக் நம்மளால் என்ன முடியும்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்டில் எதனா அச்சீவ் பண்ணோன்னா நேஷனல் போவோம், நேஷனல் எதனா அச்சீவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் கேம்ப் போவோம். அங்கே நேஷனல் கேம்ப் ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்னால உங்களை கேம்பில் கூப்பிடுவாங்க, 3 நல்ல சாப்பாடு தருவாங்க, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், ஃபுல் ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற பசங்களை என்ன சொல்லணும்னா நம்மளால் என்ன முடியும் அது பண்ணலாம் பெஸ்ட்டாக, ரீசன் தராமல் இல்லை என்கிட்ட இல்லை நான் பண்ண முடியாது அப்படி சொல்லாமல் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள் ஓகேங்களா. ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணால் 1 ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் 13 பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ ஆப்ஸ்டிக்கல்ஸு இங்கே இருந்த அங்கே இருந்த ஃபேமிலி இஷ்யூ பர்சனல் இஷ்யூ விடாமல் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அந்தமாரி நீங்கள் விடாமல் ஒரு ஒரு கோல் எடுத்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர டைமில் கண்டிப்பாக வரும், நம்ம அதை ரிசீவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான்.
இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ்க்கு நம்மகிட்ட திறமைக்கு பஞ்சமே கிடையாது தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையிலையும் கூட. நீங்கள் வந்து வெளிநாட்டிலையும் போய் விளாண்டுருக்கீங்க, அங்கே இருக்க பிளேயர்ஸையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா எனக்கு அது இதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு? ஸோ நிறைய இல்லை ஆக்சுவலி. அவங்களோட டேலண்ட்டு நம்மளோட டேலண்ட் என்னன்னா ஈக்குவல் தான் சொல்லப்போனால், பட் அவங்க வேர்ல்ட் கிளாஸ் டாப்பில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கோச்சஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு என்வாயர்மெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட சேம் தான், அவங்களுக்கு தெரியும் நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிடுவேன். ஃபஸ்ட் டே ஜிம்மில் போகும்போதே ஓகே நீ வேர்ல்ட் சாம்பியன் ஆகும் அந்த மைண்ட்ஸோட வராங்க. பட் நம்ம இங்கே வந்தோம்னா ஒரு டவுட்டோட தான், நான் ஃபஸ்ட்டு சொன்னப்பிலையே நம்மளுக்கு ஜாப் கிடைக்குமா அந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் போலயே வரும். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா பாக்ஸிங் வந்து மைண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்ட் கரெக்ட். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இங்கே வந்து நமக்கு ஃபேமிலி பிரச்சனை ஒன்று இருக்கும், ஃபினான்ஷியல் பிரச்சனை ஒன்று இருக்கும். கரெக்ட். அது அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சு தர மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா? கண்டிப்பாக நிறைய பண்ணுது. நான் சொன்னப்போல நான் JSW ஸ்பான்சர், நீரஜ் சோப்ரா உங்களுக்கு தெரியல. ஸோ நீரஜ் சோப்ரா நான் அப்போலாம் ஒரே ஸ்பான்சரில் தான் இருந்தோம். 2020 ஒலிம்பிக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், எனக்கு ஜாப் பண்ணும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் அங்கேருந்து பெங்களூர் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனராக ஜாயின் பண்ணி ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு, பட் பாக்ஸிங் வெயிட்டில் என்னால் முடிஞ்சளவு பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். 1.5 இயருக்கு அப்புறம் எனக்கு அங்கே ஒரு ஸ்பான்சர்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்க மூலிமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். டிஸ்ட்ராக்ஷன் ஆப்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்னா அதெல்லாம் சைடில் வச்சுட்டு பர்சனல் விஷயம் பர்சனலாக வச்சுட்டு ப்ரொஃபஷனல் விஷயம் ப்ரொஃபஷனலாக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம போயிட்டு ப்ராப்ளத்தை சேஞ்ச் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நம்ம போய் சால்வ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஹார்ட் ஒர்க் வைக்கலாம், ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். இங்கே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் உங்களுக்கு நிறையா பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்ததா கேள்விப்பட்டோம், பார்த்தோம் இங்கே நிறையா. காவல்துறையினர் தரப்பில், அதாவது உயர் அதிகாரிகள் தரப்பில் ஏதாவது ஏதாவது பாராட்டுகள் ஏதாவது வந்ததா அரசு தரப்புல இருந்து? ஸோ இன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் பார்க்கறதுக்கு, நாங்கள் கமிஷனரை பார்க்க போயிருந்தோம். ஸோ எங்களால் பார்க்க முடியல, ஸோ பிஸி ஷெட்யூல்னால. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். பட் ஒரு ரெக்வஸ்ட்டு, அப்கமிங் நியூ பிளேயர்ஸ் நான், நம்ம லோகச்சந்திரன், நஜிப், இங்கே மூணு பேர் என்னென்னா நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறனோ அது ஒரு ரூட்டாக இருக்கட்டும், அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் எங்களோட எய்ம். ஸோ நான் நிற்காமல் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், நானும் ஒர்க் பண்ணலாம், ரெகுலர் ரொட்டீனில் போகலாம், இன்னும் சம்பாதிக்கலாம், என்னோடய லைஃப்பை மாற்றிக்கலாம். பட் நான் இன்னும் விடாமல் பண்ணிட்டுருக்கேன்னா நான் என்னென்ன கஷ்டப்பட்டணும், நான் ரீச் நிறையா இருக்கணும். அந்த டைமில் நான் ஜாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கரெக்டான ஏன்னா வீட்டுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணன்ட்டு. ஸோ இது போல் ப்ராப்ளம்லாம் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது, இதுதான் நாங்கள் எய்ம் பண்ணுறோம். அதனால தான் இப்போது ஒரு 80 பேர் இந்த கிளப்பில் இருக்காங்க. ஸோ ஃபீஸ்லாம் வாங்குறது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ப்ரெஷர் ஸ்டூடெண்ட் மேலே கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எய்மில் இருக்கோம். ஸோ அவங்கள எவ்வளோ ஃப்ரீயாக வச்சுருக்கோமோ அவ்வளோ நம்மளுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ அவங்க சக்ஸஸ் ஆவாங்கிறோம். அடுத்ததா கோல்டு மெடலுக்கு எப்போ போகிறீங்க? ஸோ இன்னும் 2 மந்த்ல இப்போ மறுபடியும் லாக்டவுன்லாம் வந்துட்டுருக்கு, அது கொஞ்சம் ஒரு அப்செட்டான ஒரு விஷயந்தான். பட்டு அது எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா 2 மந்த்ல பிலிப்பைன்ஸில் நடக்கும் கோல்டுக்கான ஃபைட்டு. இப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது ஓகே ஆச்சுன்னா, ஸோ ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிலிப்பைன்ஸ் தான் அவர்கிட்ட தான் இருக்காங்க. ஆ, எவ்வளோ வருஷமாக வச்சிருக்காரு? ஸோ இப்போ தான் அவர் ரீசெண்டாக வின் பண்ண 1 இயர் ஆச்சு. ஸோ சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ ப்ரிப்பேர் ஆகிடும். ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நெக்ஸ்ட் பில்ட் என்கிட்ட தான் இருக்கு. ஓகே ஓகேங்களா. ஸோ என் கூட அவர் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னும் 2 மந்த்ல ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க? ப்ரிப்பேர் ஆல்ரெடி ஆகிட்டுருக்கேன், இன்னும் 2 மந்த் இருக்கு. ஓகேங்களா. ஆல்ரெடி 12 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கு. அவரை பற்றி என்ன ஒரு ஸ்டடி பண்ணிட்டீங்களா? ஆ, எல்லாம் போயிட்டு இருக்கு, பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் பண்ணும் ப்ராக்டிஸில். இப்போ ஏஷியன் கோல்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த லெவல் என்னது? ஸோ நெக்ஸ்ட் லெவலுன்னு கேட்டிங்கன்னா என்னோட அல்டிமேட் கோல் வந்து 2024 ஒலிம்பிக்ஸ் தான், பாரிஸில் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனால என்னால் ரீச் ஆக முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் 2024 நான் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட மிஸ் பண்ணக்கூடாது, மெடல் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணுன்ற ஒரு எய்மில் இருக்கும் ப்ரோ. ஸோ அதுதான் அல்டிமேட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன். ஆமாம், அந்த பெல்ட் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி கிடையாது, ஒரு ஈஸி எனக்கு. ஓகேங்களா. ஸோ நேஷனல்னா ஆடணும்னா இல்லை நேஷனல் டீமுக்கு போனோன்னா, ஸோ எனக்கு இப்போ நான் இந்தியன் ப்ரொஃபஷனில் நம்பர் 1 இருக்கேன். ஸோ ரெகக்னேஷன் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா. இப்போ இந்தியன் டீமில் இருக்கிறவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், என் கூட அமெச்சூர் பண்ணவங்க தான். ஸோ இது மூலிமா நான் இன்னும் கொஞ்சம் புஷ் கிடைக்கும், ஈஸியாக நான் நேஷனல் டீமுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரையல் கொடுக்குறது, குவாலிஃபிகேஷனுக்கு. பட் அது 8 ரவுண்டுன்றது ஈஸியாக இல்லை 3 ரவுண்டுன்றது ஈஸியாக? ரெண்டுமே கஷ்டம் தான். 3 ரவுண்டுன்றது கஷ்டம் இல்லை, ரெண்டுமே கஷ்டம் தான். இப்போ 3 ரவுண்டு நம்ம 8 ரவுண்டில் எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோமோ அதே 3 ரவுண்டில் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 3 ரவுண்டில் எவ்வளோ பண்ணுமோ அதே தான் 8 ரவுண்டில் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபஷனல் கொஞ்சம் வந்து ஒரு லாங் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஈஸியில் சொல்லணும்னா டெஸ்ட் கிரிக்கெட் போல. ஓகே. டெஸ்ட் கிரிக்கெட்ல உங்களுக்கு இன்னும் ஸ்கில் வேணும், இன்னும் பேஷன்ஸ் வேணும், இன்னும் பிளான்ஸ் வேணும், இன்னும் ஸ்டடீஸ் வேணும். ஓகேங்களா. ஸோ T20லாம் லைக் எக்ஸாம்பிள் T20 எல்லாமே ஃபாஸ்ட்டு 4-6 அது போல். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு.
ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு மொத்த எனர்ஜியையும் அந்த மூணு ரவுண்டுக்கு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அதே போல தான், பட் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் நிறைய. நேம்லி ப்ரொஃபஷனலியாக இருக்குன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலிசமாக இருக்கணும் இங்கே, ஓகேங்களா? ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளான், ஏன்னா ஒரு ரவுண்டில் தப்பு பண்ணலாம், ரெண்டு ரவுண்ட் தப்பு பண்ணலாம், இது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ரவுண்ட்லாம் நம்ம தப்பு பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டெப்ஸ்லாம் இங்கே நடக்கும், ஸ்லோவாக போனாலும் பட் ரொம்ப டெக்னிக்கல் அண்ட் மைண்ட் கேம் தான் இது. ஒரு ஒரு ஃபன்னான ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம சினிமாவில் சார்பட்டா பரம்பரையிலாம் ஒரு படம் பார்த்தோம், நிறைய பேருக்கு அதில் பார்த்தா பாக்ஸிங்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட். அதில் ரெண்டு பரம்பரை இருக்குமே, அது எந்த பரம்பரை? ஸோ எனக்கு கண்டிப்பாக தெரியல அது எந்த பரம்பரைன்ட்டு. நான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா எங்கள் அப்பாலாம் பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அவங்களோட தாத்தா அவங்களாம் நிறைய பேர் பழைய இதில் பாக்ஸிங். எங்கள் அப்பா ஒரு மூணு நாலு மாதம் பாக்ஸிங் பண்ணியிருக்காரு. ஸோ சேம் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி நார்த் மெட்ராஸ் பாக்ஸர். இப்போ நீங்கள் மூணாவது தலைமுறை பாக்ஸர்? மூணாவது தலைமுறை. எங்கள் அப்பாவோட கொஞ்சம் அங்கிள்ஸ் அவங்களாம் பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் நான் கனெக்ட் பண்ண முடியுது, ஓகே அவங்களாம் ஏதோ ஏதோ ஒரு பரம்பரை, எக்ஸாக்டாக தெரியல எந்த பரம்பரைன்னு, பட் ஏதோ ஒரு பரம்பரை. பட் நான் என்ன கேட்டேன்னா, நான் பாக்ஸிங் பரம்பரைன்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே பாக்ஸர் தான் எண்ட் ஆஃப் த டே. நம்ம வந்து அப்போ வந்து பரம்பரை, எந்த பிரிவுகளும் வேண்டாம். ஏன் அப்போ வந்து பரம்பரைக்காக விளாட்றாங்க, இப்போ நம்ம ஸ்டேட் அண்ட் நேஷனுக்காக விளாட்றோம். ஸோ எல்லாமே சேம் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் வந்து நான் சொல்லி தரணும் அப்படின்னு அந்த மாதிரி ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி என்னால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ பண்ணணும். ஸோ நான் சொல்லித்தரும் போது நான் அச்சீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரூட்டாக கிரியேட் ஆகும் எல்லாருக்கும், ஓகே இதுதான் ஒரு செட்டு அப்படின்னு வச்சிடணும் எல்லாருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து நிறைய கோர்சஸ் பண்ணணும், பாக்ஸிங் பற்றி இன்னும் கற்றுக்கணும். ஸோ மோரோவர் இந்தியாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் தேரிகள் வைஸ் ரொம்ப படிச்சுட்ருக்கேன், பாக்ஸிங் ஃபிசிக்கல்லே இல்லாமல் தேரி வைஸ் நான் படிச்சுட்ருக்கேன். எதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் தேரிக்குனா அப்படி. ஸோ பாக்ஸிங் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக தான் பண்ணுவோம், பட் என்ன கேட்டிங்கன்னா நான் நோட்டில் எழுதுறேன் பாக்ஸிங் ஒரு ஃபைட்டுனா அதை ஸ்லோமோவில் பார்ப்பேன், ஸ்லோமோவில் பார்த்துட்டு அதில் எழுதுவேன் அந்த டெக்னிக் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மினிட் அவர் எப்படி பிளான் பண்ணாரு, ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்குறது தான் நாக் அவுட் மட்டும் தான் பார்ப்போம், 10th round நாக் அவுட்னு கேட்போம், பட் அந்த 10 round 3 minutes round 30 minutes அந்த நாக் அவுட் அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் நான் எழுதுவேன், எழுதி வச்சுட்டு ஸ்லோமோவில் பார்ப்பேன், படிப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்கூல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேரி படிப்போம், அப்புறம் தான் ப்ராக்டிக்கல் பண்ணுவோம். சேம் திங் தான் ஃபாரின்லேயும் ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா நான் ட்ரெயின் அண்டர் ஆனது வந்து யூஎஸ் கோச் ஒருத்தர், ஜேஎஸ்டபிள்யூ இருக்கும்போது, அவர் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டில் பெஸ்ட் கோச். ஸோ அவர் வந்து எனக்கு அவ்வளோ நாலேஜ் கொடுத்தாரு எப்படி நம்ம பாக்ஸிங் அப்ரோச் பண்ணோம் டிஃப்ரெண்ட் வேஸு அப்படின்றனால. ஸோ அதெல்லாம் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சேம் திங் தான், நான் ஃபுல்லு படிக்கணும் பாக்ஸிங்கை, ஃபுல்லு நாலேஜ் கெயின் பண்ணோம், அதை எல்லோரையும் நம்ம பசங்களுக்கு சொல்லி தரோம். ஃபேவரட் பாக்ஸர் யார்? ஃப்ளாய்ட் மேவெதர், இவர் தான் என்னோட அல்டிமேட் ஃபேவர். ஏன்னா நான் என்ன இந்தியன் ஃப்ளாய்ட்னு சொல்லுவாங்க பேசிக்லி. ஸோ நான் அவரோட ஸ்டைல் காப்பி பண்ணான்னு கேட்டிங்கன்னா தெரியல, நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் அவர் ஃபைட்டை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட கேம் அவரோட கேம் ஆல்மோஸ்ட் சேம் டெக்னிக்கல் தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஸ்லோ மூவில் பார்த்து அவரோட டெக்னிக்ஸ்லாம் நான் வந்து இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிங்களேன், அது மாதிரி இப்போ உங்களை நோட் பண்ணியிருப்பாங்களே? கண்டிப்பாக நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும்ல, அதே தான் நானும் சொல்கிறது. ஸோ அதனால தான் ப்ராக்டிஸ், ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நோட்டில் நான் வந்து செஸ் ரிலேட்டட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி அது எனக்கு தெரியும், நான் இது பண்ணுவேன் நீங்கள் பண்ணுவேன்ட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கவுண்டர் அட்டாக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பிளான் எப்பயுமே இருக்கும். சூப்பர் ப்ரோ, நீங்கள் வந்து அடுத்து இன்னும் பல சாதனைகள் புரியணும் அப்படின்னு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.